டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் பேக்ல வரும் ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நேற்று மும்பை வித் சிஎஸ்கே மேட்சில் சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க ஒரு லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போன ஒரு மேட்சாக வந்து அமைஞ்சிச்சு அது ரெண்டு சாம்பியன் டீம்ஸ் வந்து விளையாண்டாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஒரு மேட்ச் வந்து இருக்கும் உண்மையிலுமே வந்து அதுதான் நேற்று வந்து நடந்துச்சு ஸோ சிஎஸ்கே தோல்வியின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோட தாட்ஸ் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் ஸோ தோனி வந்து போஸ்ட் மேட்சில் சொல்லியிருப்பார் இல்லையா அதெல்லாம் சேர்த்து தான் வந்து நான் இதில் வந்து சொல்லுவேன் ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லி வந்து தோனி சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் என்னன்னா நாங்கள் இரநூறுக்கு மேலே அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பனோ டீமும் இரநூறுக்கு மேலே தான் அடிப்பாங்க அதுதான் வந்து இந்த பிச்சோட ஸ்பெஷாலிட்டியே பட் ஆனாலுமே ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அந்த கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே சொல்ல விரும்புவேன் ஸோ அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் வந்து மாறி இருக்கும் அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து எப்பயாவது நடக்கும் அதை கரெக்டாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணோம் மேட்சை மிஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம பொள்ளாடு வந்து மேட்சை கடைசி வரைக்கும் சிங்கிள் ஹண்ட்ரடாக எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சிட்டாரு ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு பேட்டிங் விக்கெட் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மேட்சஸும் வந்து அமைஞ்சிச்சு அதே மாதிரி இது மாதிரி ஒரு க்ளோஸ்டு கேம்ஸில் வந்து ஒரு வெற்றியோ தோல்வியோ ஆனால் இவ்வளோ க்ளோஸாக மேட்சை கொண்டு போகிறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் எப்போவுமே பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம எங்கே இருக்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி விளையாடக்கூடாது நாங்கள் அப்படி விளையாட மாட்டோம் ஸோ ஒரு நல்ல மேட்ச் அது வந்து கை தவறி போயிருச்சு மேபி வில் பேக் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அது எக்ஸாக்டான பாயிண்ட் தாங்க என்னன்னா நீங்கள் இரநூறுக்கு மேலே அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் இரநூறுக்கு மேலே அடிக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து இருக்கும் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஷர்துல் தக்கூர் ஈவன் நான் கூட ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தேன் ஷர்துல் தக்கூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சிவாக போனாரு எல்லாமே ஓகே அவரை பற்றினா நிறைய அப்யூசிவ் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாஸில் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஷர்துல் தகூர் சமீப காலமாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கிறாரு சமீப காலமாக இல்லை சமீப வருடங்களாகவே அவர் வந்து அப்படி தான் அவர் அப்படிப்பட்ட பவுலர் தான் ஓகே ஸோ ஆனால் அவரு அப்படிப்பட்ட பவுலர் அப்படின்னு தெரிஞ்சும் டீம்ல வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா விக்கெட் டேக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அவர்கிட்ட வந்து இருக்கு அவர் சான்ஸை கிரியேட் பண்ணாரு பொல்லாடுக்கு அதை நம்ம மறக்க கூடாது அந்த கேட்சை பிடிச்சிருந்தாரு அப்படின்னா மேட்ச் வந்து மாறி இருக்கும் ஓகே பட் ஆனால் இங்கே நம்ம ஃபேப் மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா ஃபேப் வந்து ஒரு மோசமான ஃபீல்டர்லாம் கிடையாது வேர்ல்டோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் லிஸ்ட்ல ஃபேப் கண்டிப்பாக இருப்பாரு எவ்வளவோ மேட்சர் சிஎஸ்கேக்கு வந்து கேட்ச் பிடிச்சலாம் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஸோ நேற்றுக்கான டே அப்படி இருந்து இருந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியும் என்னன்னா ஷர்துல் தகூருக்கு வருவோம் ஸோ அவர் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தார் இப்படி இப்படின்லாம் திட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுதான் ஏன்னா இது வேர்ல்டு பெஸ்ட் பவுலர்ஸான பும்ரா போல்டே போட்டு பொழந்து எடுத்தாங்க ஓகே ஸோ ஒரு யாக்கர்ஸ் போடக்கூடிய அவங்களே அடிக்கும் போது ஆப்வியஸாக வந்து லென்த் பால் போடக்கூடிய ஷர்துல் தகூர் அடி வந்து ஒரு நார்மலான விஷயங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த பிட்ச் அப்படி அந்த கிரவுண்ட் அப்படி சின்ன கிரவுண்டு பேட்டிங் விக்கெட்டு ஸோ அவ்வளோதான் ஸோ பொள்ளாடு மாதிரி மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து அவர்லாம் மாட்டுனுச்சு அப்படின்னா தொலைச்சிடுவார் அவர் அதுதான் வந்து நடந்துச்சே தவிர வேற எதுவுமே கிடையாது ஜஸ்ட் கிரிக்கெட்டை கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜோடு பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆனால் லுங்கி நெகிடி வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சர்த்தூர் அளவுக்கு வந்து நான் லுங்கி நெகிடியை வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா லுங்கி நெகிடி இது மாதிரி நிறைய பிக்சர்ஸில் விளையாண்ட ஒரு பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கா பிளாட் ட்ராக்ஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி விளையாண்ட ஒரு பிளேயர் அதனால தான் டீகாக் நல்லா விளையாடுறாரு ஒரு ஃபேப் நல்லா விளையாடுறாரு ஆனா இங்கிலேயே கிடைக்க பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் நிறையா மிஸ் அவுட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அது நமக்கு நிறையா தெரியுது ஈவன் அந்த ஒரு ரெண்டு ஃபுல் டாஸ் அந்த கடைசி ஓவரில் போட்டார் பார்த்தீங்களா அது வந்து சத்தியமாக யாராலையுமே மன்னிக்க முடியாது ஆக்சுவலாக அவர் ஃபுல் டாஸ் போடணும்னு போல் யாக்கர் லென்த்தை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதுதான் வந்து உண்மை ஸோ அந்த ஒரு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அவுட் வந்து ஆயிடுச்சு பட் அதை கரெக்டாக தோனி வந்து புரிஞ்சு அவர் கரெக்டாக சொன்னார் என்னன்னால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க இந்த பிட்ச்லங்கிறது ஆவியஸாக தெரியும் அப்படிங்கிற அவரே வந்து சொன்னாரு அதுதாங்க உண்மை இதுல வந்து நம்ம ஷர்த்துல குத்தம் சொல்லணும் இல்ல வேற யாரையும் குத்தம் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது நேற்றுக்கான மேட்ச் அப்படிதான் இருக்கும் ஈவன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே அடிச்சப்போ சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அது ஏன் ஒரு பும்ரா போல்டே அடிச்சப்பே தெரிய வேணா அந்த பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இது வந்து கிரிக்கெட்ல இட்ஸ் ஆல் ஹேப்பன் ஓகே வேற எதுவுமே வந்து கிடையாது ஸோ சில்லாகுங்க அடுத்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அண்ட் இன்னொன்னு என்னன்னா மும்பை அவங்க வந்து அந்த சேசிங் ரிதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரங்க அந்த கடப்பாள பேட்டிங் லைனை பாருங்கள் நேற்று ரோஹித் சர்மா பெருசாக விளையாடல டிகாக் பெருசாக விளையாடல ஒரு சூரியகுமார் யாதவ் பெருசாக விளையாடல ஒரு ஒரு குருநால் பாண்டியா ஹர்டிக் பாண்டியா கூட அந்த அளவுக்கு பெருசாக விளையாடலன்னு வச்சுக்கலாம் பட் சிங்கிள் ஹேண்டடாக போலாட்டு ஜெயிச்சார் பார்த்தீங்களா அந்த டீமோட அந்த எஃபெக்ட் அது அது வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு டீமை உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது சிம்பிளான ஒரு விஷயம் தான் இதில் வந்து நிறையா சிஎஸ்கே பவுலர்ஸ் பற்றி இருக்காங்க ஆனால் சாம் சாம்கரன் பத்தி யாருமே வந்து பெருசா பேசுறாங்களான்னு தெரியல சாம்கரன் நல்லா ஓவர் போட்டாரு ஆக்சுவலி அந்த ஒரு ஓவர்ல வந்து ரெண்டு ரெண்டு என்னமோதான் இருந்தாரு விக்கெட் கூட எடுத்துட்டு போனாரு அண்ட் கடைசியில் அட்டிக் பாண்டியா விக்கெட்டையும் வந்து எடுத்தாரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு வேற ரிதம் அதுதான் இந்த இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ் டே எனக்கு பிடிச்சது ஒரு நீங்கள் ஜோஃப்ரா ஆச்சர் எடுத்துக்கோங்க ஒரு ஜார்டன் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம சாம் கரன் எடுத்துக்கோங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கிலாந்து மாதிரி இடத்துல வந்து செமையாக விளையாட்டுருப்பாங்க அதுதான் ரீசன் ஸோ இதுதான் இது வந்து என்னென்னா ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து பெருசாக மோசமான மேட்செலாம் கிடையாது நீங்கள் அஸ் அ ஃபேனாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்வியஸாக நானும் இந்த டீமில் ஒரு டீமோட ஃபேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா எனக்கும் இது கடுப்பாக தான் இருந்திருக்கும் பட் ஆனால் ரெண்டு டீம் பவுலர்ஸுமே அடி வாங்கினாங்க அதுதான் மெயின் மேட்டர் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்பெஸில் கன் பண்ணுங்க இப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு நேட்டிவி ஃபார் யூ